எல்லாருக்கும் வணக்கம் பாண்டி பேசுறேன் இந்த பதிவுக்கு உள்ள போற முடியாது ஒரு சின்ன டாபிக் என்னன்னா ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் அனே என்னால ஓட முடியலனே தமிழ்ல கமெண்ட் பண்ணா மட்டும் தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும் ஒரு பையன் வந்து நம்ம அண்ணே எனக்கு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுனே அதனால என்னால கரெக்டா எந்திரிக்க முடியலனே அப்படின்னு சொல்லி அதான பிரச்சனை சொல்லி அதான் கமெண்ட் பண்ணிருந்தாப்பா அந்த கமாண்டுக்கு நான் என்ன வேணேன்னா தம்பின்ற முறையில் நான் ஒரு சொன்னேன் தம்பி இப்படிலாம் இல்ல இப்படிலாம் இருக்காரா குட்டி அதுல என்ன கமாண்ட் பண்ணேன்னா மாட்டு மூத்தத்தை குடிய குட்டி எல்லாம் சரியா போக முடியாது எல்லாம் முயற்சி தான் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கு கீழே வந்து தம்பி என்ன தமிழ் தேசிய ராணுவத்தை அப்படி நினைச்சீங்க இப்படி நினைச்சேன் நீங்க இப்படி சொல்லி அவன் சொன்னான் அதுக்கு நான் சொன்னேன் டே நான் வந்து அந்த செடி தம்பி கீழே கமாண்ட்மென்ட்டா பாத்தானா பாக்கலையா ரெண்டாவது விஷயம் நான் போட்ட கமாண்டையும் அந்த மாட்டு மூத்தத்தையும் அதையும் டெலிட் பண்ணிட்டேன் சரியா ஏன்னா நம்ம வந்து ஆதங்கத்தில சொல்றோம் நம்ம தம்பின்ற உரிமையில நான் சொன்னேன் அவன் வந்து அதை தப்பா எடுத்துக்கிட்டான்

அன்னை மேல தப்பு இருந்தா கண்டிப்பா மன்னிச்சுக்க சரியா அன்னை மேல தப்பு இல்லைன்னா அதை எப்படி வேணா எடுத்துக்க சரியா நான் இந்த விஷயத்துக்கு ஏன் இதுல வீடியோவா சொல்றேன்னா என்ன கமாண்ட்ல போட்டா நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எப்படி கேரக்டரான்னு சொல்லி இந்த வீடியோல போட்டா எல்லா பேத்துக்குன்னு தெரியும் சரியா தம்பி மன்னிச்சுக்க சரியா இப்ப அடுத்து வந்து வீடியோக்குள்ள போவான் வாழ்க்கையில வந்து அவன் என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் வந்து என் வாழ்க்கையில இப்படி வேலைக்கு போனோம் அதுக்கடுத்து அப்படி போகணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுங்க ஒரு முடிவு எடுங்க உட்காருங்க ஒரு லக்க உட்கார்ந்து யோசிங்க ஒரு பத்து நிமிஷம் உனக்கான உனக்காண்டி ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி யோசிங்க நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு எத்தனை வயசாகுது இந்த வயசுல நம்ம என்ன பண்ணணும் நம்ம பசங்க கூட நம்ம கூட இருக்கீங்களா எப்படி படிக்கிறாங்க எப்படி இருக்காங்க அவங்க முயற்சி எப்படி பண்றாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அது மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க நீங்க ஒரு லக்கம் உட்கார்ந்து யோசிச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க போதை வந்து வேஸ்ட் ஆகிறாங்க சரியா அதனால வந்து எல்லாத்தையும் பண்ணுங்க காதல் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிட்டு பண்ணுங்க அதான் உனக்கான நல்ல விஷயம் அடுத்தவன மாதிரி அடுத்தவனை அடுத்தவங்க கூட போட்டி போட்டு பாக்காத சரியா அவன மாதிரி ஆகணும் அவனும் அப்பி போட்டி போட்டு பாக்காத நான் எப்படினாலும் என்னை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தான் வாழணும் இந்த உலகத்துல இந்த லைஃப் இந்த வாழ்க்கையை வந்து இந்த பாண்டின்றவன் ஒரே ஒரு ஒரு லைஃப் தான் இருக்கு நான் எனக்கு டெத்துன்னா டெத்து தான் அதுக்கடுத்து யாருன்னா தெரியாது அதுக்கடுத்து பாண்டின்ற ஒரு உருவத்துல அது மாதிரி போயிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இந்த இந்த உலகத்துல இப்ப நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த உலகத்துல பண்ணிக்கிட்டா மட்டும் தான் முடியும் என் ஆசை என்ன எனக்கு தோணுதோ அதெல்லாம் இந்த உலகத்தை பண்ணா மட்டும்தான் முடியும் அடுத்த உலகத்துல அதெல்லாம் வந்து யோசிக்கதான் முடியல அடுத்து என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியாது அது மாதிரி உலகம் அதனால உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உனக்கு என்ன மனசுல போணுதோ அந்த ஒரு விஷயத்த நீ வந்து முடிச்சுட்டு போ அதுதான் உனக்கு நல்லது சரியா நீ உனக்கான வாழ்க்கையா வாழு அடுத்த உனக்கு எதுவும் வாழாத எல்லாமே பண்ணு பண்ணாலும் உன்னை நீ யோசி சரியா அம்மா அப்பாவை பாரு குடும்பம் எந்த நிலைமையில் இருப்போன்ற பாரு சரியா நம்ம இப்படியே இருந்துருவுமா இல்ல இப்படியே இருந்துருவோமான்னு யோசி எப்படி போவோம் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி அதையும் நீ யோசி எல்லாத்தையும் யோசிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் நீ ஒரு விஷயத்த பத்தி நம்ம எப்படி தோத்தொன்றதோ யோசிக்க ஆரம்பிச்சேனாவே உனக்கு தெரியும் நம்ம இந்த லக்க தப்பு பண்ணிருக்கோம் இந்த லக்க சரி பண்ணிருக்கோம் இந்த கரெக்டா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரியா அந்த மாதிரிதான் உனக்கான ஒரு இடத்தை நீ வந்து உருவாக்கணும்னா நீ அடுத்து அடுத்து செயல்பட்டா மட்டுமே முடியும் யோசிச்சா மட்டும்தான் முடியும் ஒரு விஷயம் பண்ணா பிளான் போட்டு நாலு தடவை அஞ்சு தடவை யோசிப்பாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதே மாதிரி உனக்கான ஒரு விஷயத்த பண்றேன்னா எப்படி பண்ற என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் ஒரு பத்து நிமிஷம் உனக்காண்டி காண்டி ஒதுக்கி யோசி நம்ம வாழ்க்கையில எப்படி போக போறோம் எந்த பிள்ளைய கட்ட போறோம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போறோம் எல்லாத்தையும் பத்தி யோசி அதெல்லாம் அப்புறம் வாழ்க்கைய செட்டில் ஆன பின்னாடி நீ எப்படி வேணா யோசிக்கலாம் சரியா அது நீ பஸ்ட் முடிவு பண்ணுவ வாழ்க்கையில ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்றதுக்கு எப்படி பசங்க போய் கரெக்ட் பண்ணலாமா இல்ல பின்னாடியே பாலோ பண்ணலாமா ஹாய்ன்றது அலோன்றது இந்த அவ இன்டர்வியூ நம்பர் நம்பரை சொல்றது எல்லாம் அதுக்கெல்லாம் எப்படி முயற்சி பண்ணி எப்படினாச்சு சொல்லி கரெக்ட் பண்றேன் இல்ல அதே மாதிரிதான் இதுவும் சரியா

போராடாம போ உனக்கான உனக்கான இடத்தை பிடிக்கிறதுக்காக நீ போராடாம எனக்கு முடியாது வைக்காதுன்னு சொல்லி போராடாம போறான் பாத்தியா அவன் வந்து கோலை நீ வந்து எனக்கு அந்த விஷயம் கிடைக்குமோ அதாவது ரெண்டாவது நான் வந்து போராடி பாப்பேன் என்று முன்னாடி வர பத்தியா தான் ஒரு போராளி நீ போராளியா இருங்க விரும்புறியா இல்ல வந்து அவனா இருக்க விரும்புறியா சொல்லி நீயே முடிவு பண்ணீங்க வாழ்க்கையில உனக்கான இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கடா தம்பி அவன் அவ வேலையை பாக்குறான் அவ விஷயத்த நிறைய நிறைய விஷயத்த பாத்துட்டு போயிட்டே இருக்கியா வாழ்க்கையில காசுன்றது வந்து ஒரு பத்து ரூபான்றது நீ உன் கூட இருக்க நட்பு கூட ஒரு நாள் தருவா ரெண்டு நாள் தருவான் அதுக்கடுத்து அவன் தேவ அவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் அத எல்லாத்தையும் தான் பார்ப்பான் அதனால உனக்கான ஒரு இடத்த நீ உருவாக்குறதுக்கு ஓட ஆரம்பியே சரியா வாழ்க்கையில எங்கேயோ போயிருவே உனக்கான ஒரு இடத்த நீ தேட ஆரம்பிச்சுட்டே நினைச்சுக்க உன் வாழ்க்கை உன் குடும்பம் எல்லாமே செட்டில் ஆகும் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அண்ணன் எதனாய்த்து தப்பா சொல்லியிருந்தா எடுத்துக்கறாத நல்ல அண்ண ஏதோ ஒரு அளவு சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு நீ மனசுல நினைச்சுனா அதை மட்டும் நீ எடுத்துக்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ தான் உன் வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ மட்டும்தான் சரியா எவனும் முன்னேறி தூக்கி எல்லாம் விட மாட்டான் சாமி எந்திரிங்க சாமி போங்க வேலைக்கு போங்க அதுக்கு போங்கன்னு எழுப்பியா விட மாட்டான் உனக்கான இடத்த உருவாக்குறோம்னா நீ தான் நீ தான் வைக்கணும் எல்லாம் பண்ணணும் நீ கேர் எடுக்கிறத கூட வாழ்க்கையில வேற யாரும் அவ்வளவா கேர் எடுக்க மாட்டாங்க சரியா அதை நீ நல்லா புரிஞ்சுக்க வாழ்க்கையில எங்கேயோ போயிருவ வாழ்க தமிழ்